ஸ்ரீ குருபியோ நமஹா மகாலய பக்ஷம் பிதிருபட்சம் மூணாவது பாகத்தில் இன்னைக்கு எந்தெந்த நாளில் சக்ரின் மகாலய ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் சக்ரின் மகாலயம்னா ஒரு நாள் ஸ்ராத்தம் பண்ண பண்ணணும் அது ஹோமம் வளர்த்தி பண்ணினா ரொம்ப விசேஷம் எப்படி நம்ம வருஷத்தில் அம்மா அப்பாவுக்கு ஹோமத்தை வச்சு வ வைதிகாலுக்கு சாப்பாடு போட்டு பண்ணுறோமோ அது மாதிரியும் மகாலயத்தில் பண்ணணும்னு அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படி முடியலைன்னா தான் இரண்யஸ்ராத்தம் அரிசி வாழைக்கா பருப்புலாம் கொடுத்து ஆறு பிராமணாவை கூப்பிட்டு அவளுக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டு ஒரு ஸ்ராத்தம் பண்ணணும் இந்த ஒரு ஸ்ராத்தம் பதினாறு நாள் தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கும் பொருந்தும் பதினாறு நாள் தர்ப்பணம் பண்ணால் கூட ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்ராத்தம் பண்ணணும் அதே மாதிரி பதினாறு நாள் பண்ணலை ஒரே நாள் தான் நான் பண்ண போகிறேன் எனக்கு அதுதான் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவளுக்கும் இது இந்த டேட் செலெக்ஷன் வந்து எது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் போன ஆடியோ பட்சம் ரெண்டாவது பாகத்தில் எந்தெந்த நாளில் ஸ்ராத்தத்தை இது மாதிரி ஒரு நாள் ஸ்ராத்தம் வச்சுக்கிறத எந்த நாள் வச்சுண்டா விசேஷம்னு சொன்னேன் இப்போது எந்த நாள் வச்சுக்க கூடாதுங்கிற விஷயத்தையும் சொல்லுறேன் சதுர்த்தியாம் ஊர்தம் அனிஷித்தே தினே ஏகஸ்மின் தினேவா யதாசக்தி குறியாது ஒரு நாள் ஸ்ராத்தம் பண்ணுறவா சக்ரிண் மகாலய ஸ்ராத்தம் இது என்னன்னு போன ஆடியோல எல்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு நாள் ஸ்ராத்தம் பண்ணுறவா அவ வந்து பிரதமையிலேருந்து சதுர்த்தி வரைக்கும் வச்சிக்காத இருக்கிறது நல்லது பஞ்சமியிலேருந்து ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் டைம் இருக்குது அப்போ தான் இந்த ஸ்ராத்தம் ஒரு நாள் ஸ்ராத்தத்தை வச்சுக்கணும் பதினாறு நாள் தர்ப்பணம் பண்ணுறவா பதினாறு நாள் பண்ணுவாள் ஆனால் ஒரு நாள் ஸ்ராத்தத்துக்கு பிராமணால் ஆற்றுல கூப்பிட்ற சமயத்தில் பிரதமையிலேருந்து சதுர்த்தி வரைக்கும் வச்சுக்கக்கூடாது இதில் ஒரு கேள்வி வரும் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ மறைஞ்ச நாள் த்விதியை திருத்தியை சதுர்த்தி இப்படி வருது நாங்கள்லாம் அன்றைக்கி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணலாமான்னா சரி ஒரு ரீசன் இப்படி இருக்குது எங்கள் அம்மா அப்பாவோட மறைஞ்ச நாள் திதி அப்போ வருது அப்போ பண்ணலாமான்னா சரி அப்போ பண்ணலாம் ஆனால் அப்படி இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது அது ஒரு விஷயம் இதுக்கு அடுத்தது வேறு எந்தெந்த நாளில் பண்ணக்கூடாது நந்தாயாம் பார்கத பார்கவதினே த்ரயோதியாம் திரிஜன்மணி ஏஷு ஸ்ராத்தன்ன குர்வீத கிரகி புத்திர தனக்ஷயாது நந்தா அப்படின்னா பிரதமை ஷஷ்டி ஏகாதசி இதுக்கு நந்தான்னு பேர் இந்த மூணு நாள்லேயும் சக்ரின் மகாலய சிராதம் பிராமணாவை கூப்பிட்டு பார்வண பார்வணஸ்ராத்தமோ பண்ணக்கூடாது பார்கவதி தினே வெள்ளிக்கிழமையில் பண்ணக்கூடாது த்ரயோதியாம் திரையோதியில் பண்ணாத த்ரிஜன்மனி உங்கள் யார் இந்த ஸ்ராத்தத்தை பண்ணுறாரோ அவர் ஜென்ம நக்ஷத்திரம் அவ பத்னி ஜென்ம நக்ஷத்திரம் அவர் மூத்த பையனோட ஜென்ம நக்ஷத்திரம் இந்த மூணு ஜென்ம நக்ஷத்திரமும் என்றைக்கு வருதோ அன்னைக்கு இந்த ஸ்ராத்தத்தை பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது இயேசுராத்தன்ன குர்வீத கிரகி புத்திர தனக்ஷயாது இதில் ஒரு கிரகஸ்தன் ஷாத் ஸ்ராத்தம் பண்ணினான்னா அவன் கையில் காசு தங்காது முதல் பையன் வந்து அவங்கிட்டேருந்து பிரிஞ்சு போயிடுவான் இப்படின்னு ஒரு வாக்கியம் இதில் வருது அதுக்கு மேலே பிராஜாபத்தியேஜ பௌஷ்ணேஜ பித்ரக்ஷே பார்கவே ததா

இதில் ஸ்ராத்தத்தை வச்சுக்காத ஒரு நாள் யார் ஸ்ராத்தம் பண்ணுறாலோ அவ பண்ணக்கூடாது இந்த டேட்டை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம் அபுத்ரோ அனக்னிக்கச் செய்வ விதவா பிரம்மச்சாரிணா தரிஷே மகாலயம் குறியு புத்திரவான் வர்ஜயே கிரிஹி யாருக்கு குழந்தைகள் இல்லையோ யாருக்கு பத்னி இல்லையோ அனக்னிகன்னா பத்னி இல்ல இல்லாதவன் விதுரன் விதவா யாருக்கு பதி இல்லையோ அந்த பெண்மணி பிரம்மச்சாரி யார் பிரம்மச்சாரியாக இருக்கானோ தர்ஷே மகாலயம் குர்யுகூ அமாவாசை அன்னைக்கு தான் அவ மகாலய ஸ்ராத்தத்தை அந்த சக்ரிண் மகாலய ஸ்ராத்தம் ஒரு தடவை பிராமணாவை கூப்பிட்டு பண்ணுறோமே அதை அன்னிக்கி வச்சுக்கணும் புத்திரவான் வர்ஜையே கிருஹி யாருக்கு குழந்தைகள் இருக்கோ யார் கிரகஸ்தனாக இருக்கானோ அவா அவன் வந்து அமாவாசையில் மகாலயத்தை வச்சுக்கக்கூடாது சக்ரின் மகாலய ஸ்ராத்தத்தை வச்சுக்கக்கூடாது ஒரு தடவை ஸ்ராத்தத்தை பண்ணுறத வச்சுக்கக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தை ஒன்று சொல்கிறது இப்போ இதெல்லாம் வரிசையாக எந்தெந்த நாளில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த பண்ணக்கூடாத நாள்லேயும் பண்ணுறத்துக்கு ஒரு வசதி உண்டு அதுக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறத நான் போனேன் ஆடியோ பார்ட் டூவில் வந்து விசேஷ நாள் சொன்னேனே அந்த விசேஷ நாட்களில் இதெல்லாம் வந்தாலோ இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரேவதி நக்ஷத்திரம் வெள்ளிக்கிழமை அப்புறம் இந்த பாக்கி விஷயங்கள் இப்போ சொன்னேனே இதெல்லாம் அந்த விசேஷ நாட்களில் வந்தால் வேறு ஒன்றும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது இது என்ன விசேஷ நாட்கள் அமாபாதே பரண்யாம் சுவாதஸ்யாம் பக்ஷ மத்தியகே சதீபாத யோகே ததா திதிஞ்ச வார நக்ஷத்திரம் வாரஞ்சன விசோதையேது பரணி நக்ஷத்திரம் வந்தாலோ துவாதஷி வந்தாலோ அஷ்டமி வந்தாலோ வதீபாத யோகம் இருந்தாலோ இப்போ இத்தனை நாள் இத்தனை நாள்லாம் பண்ணக்கூடாது இந்த நாள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே இது எல்லாத்துலேயும் பண்ணலாம் அப்படின்னு ஆயிடும் ஆனால் அன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் பரணியாக இருக்கணும் துவாதசியாக இருக்கணும் இல்லட்டா அஷ்டமியாக இருக்கணும் வெதிபாத்த யோகமாக இருக்கணும் ஆனால் அமாவாத்தையும் எழுதியிருக்கு ஆனால் அமாவாசை வெறுன இந்த நாலு கேட்டகரிக்கு தான் நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு திதிஞ்ச வாரஞ்ச நட்சத்திரம் திதியோ வாரமோ நக்ஷத்திரமோ இதை பற்றி ஒன்றும் விசாரம் பண்ண வேண்டாம் என்னுடைய நட்சத்திரம் என்னுடைய பொண்டாட்டியோட நட்சத்திரம் குழந்தையோட நட்சத்திரம் இதெல்லாம் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் இதெல்லாம் வந்தால் அப்படியே பண்ணிண்டே போகலாம் இப்போ திரையோதசிங்கிற ஸ்ராத்தத்துக்கு நல்லதும் சொல்லியிருக்கு கெட்டதும் சொல்லியிருக்கு ஏன்னால் நான் வந்து கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி சொன்னேன் திரையோதசியில் யார் ஸ்ராத்தம் பண்ணுறாளோ அவளுக்கு பணங்காசும் கையில் தங்காது பையனும் பிரிஞ்சு விடுவான் அப்படின்னு விட்டுவோம் ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறார் அது எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னா எதி இச்சே த்ரயோதி ஸ்ராத்தம் புத்திரவான் எஸ் சுதாயுஷோ ஏகஸ்யைவத்து நோ நோதத்தியாது பார்வணஞ்ச சமாச்சரியது குழந்த உள்ள எந்த கிரகஸ்தன் த்ரயோதி கஜச்சாயா ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு நான் ஸ்ராத்தம் பண்ணோன்னு யார் நிர்ணயம் பண்ணிகிட்டுருக்கானோ அவனோட புத்திரன் ஆயுஷ்மானாக இருக்கணும் அப்படின்னு அவன் விரும்பினா அவன் என்ன பண்ணணும்னா ஒரு வர்க்கத்தை உத்தேசம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது ரெண்டு வர்க்கத்தையும் உத்தேசம் பண்ணி ஏக வர்க்காத்தம் நோ தத்தியாது ஒரு வர்க்கத்தோட ஸ்ராத் அப்பாவுக்கு மாத்திரம் ஒரு வர்க்கத்தில் ஸ்ராத்தம் மாத்திரம் பண்ணக்கூடாது அம்மாவுக்கு மாத்திரம் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது மாதா மக வர்க்கேன பார்வணம் சமாச்சரி மாதா மக வர்க்கத்துக்கும் உத்தேசம் பண்ணி அம்மாவோட அம்மா அப்பா சைடில் இருக்கிறவாளையும் சேர்த்து ஸ்ராத்தம் எல்லாருக்கும் பண்ணினா தான் த்ரயோதியில் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார் அதனால் யாருக்கு அம்மா அப்பா இல்லையோ அவா திரையோதசி அன்னைக்கு அழகாக ஸ்ராத்தம் வச்சுக்கலாம் அவளுக்கு ஸ்ராத்த பலன் கிடைக்கும் இப்படிங்கிற விஸ்தாரமான ஆடியோவை தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு எழுதி வச்சுண்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா எப்போதும் ரிஷி வாக்கியம் எல்லாமே நம்ம ஹிதத்துக்கு தான் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் இத்தனை சொல்கிறா அதனால் நமக்கு புத்தியில் இதெல்லாம் எட்டி என்னை அனலைஸ் பண்ணி நம்ம கையிலேயே நீ டிசைட் பண்ணு எது உனக்கு எல்லாத்தோடையும் பலன் ஜாஸ்தி கிடைக்குமோ அந்த நாளில் நீ அந்த ஒரு வேலை பண்ணுறத பாரு அப்படின்னு அவள் சொல்லி கொடுக்குறத நம்ம கரெக்டாக பண்ணணும் யார் பதினாறு நாள் தர்ப்பணம் பண்ணுறாளோ அவளுக்கு இதை பற்றி ஒரு கவலையும் இல்லை பதினாறு நாள் தர்ப்பணம் பண்ணணும் ஆனால் ஸ்ராத்தம் ஒரு நாள் யார் பண்ணுறாளோ அந்த பதினாறு நாள் தர்ப்பணம் பண்ணி ஒரு நாள் சிராத்தம் பண்ணணும் அதே மாதிரி ஒரே ஒரு நாள் ஸ்ராத்தம் ஒரே ஒரு நாள் தர்ப்பணம் யார் பண்ணுறாளோ இவாள்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து எந்த டேட்டில் ஸ்ராத்தத்தை வச்சுக்கிறதுங்கிறத இந்த மாதிரி ஆடியோவில் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பார்த்து நிர்ணயம் பண்ணணும் ஸ்ரீ குருபியோ நம